வணக்கம்ங்க, வாழ்க வளமுடன். இப்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கம்பு சோளம் வச்சு கூழு நம்ம ரோட்டு கடையில் குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த கூழு நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இப்போது அரை அரை கப் எடுத்திருக்கேன் கம்பு சோளம். இது ரெண்டுமே பாதிக்கு பாதி சமமாக எடுத்திருக்கேன். இதை கல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நம்ம அரிசி அரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிச்சுக்கோங்க. இது வந்து க்ளீனாக இருக்குது, கல் எதுவும் இல்லை, அதனால் நான் கழுவிக்கிறேன். அதில் தூசி பொட்டி ஏதாவது இருந்தாலும் நமக்கு போயிடும். இதை ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்ட வாட்டி இது சுத்தமாக ஒரு 1 hour இல்லை ஒரு 1.5 மணி நேரம் ஊறுனா போதுங்க உங்களுக்கு. இதுவே தனியாக இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, ஊற வச்சதில் நாட்டு சக்கரையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை குடி சாப்பிட்டு பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இதில் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு அந்த கம்பு சோளம் மட்டும் பாருங்கள் தண்ணி எடுத்து வச்சுட்டு நான் இப்போது தண்ணி இல்லாமல் நான் அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கொரக்குறன்னு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அரிசி நான் போட்டுக்கிறேங்க. புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மொரமொரன்னு சொர சொரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கரகரப்பா அந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 பெரிய ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு, ராகி மாவு இருக்கு இல்லைங்களா நம்ம களி செய்கிறது, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி எதுவும் விழாதுங்க, நீங்கள் போட்ட உடனே கரைஞ்சிரும். இதில் நம்ம அந்த மிக்சியில் கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஊற்றிட்டு இப்போ நான் ஊற வச்சது வந்து ஈவினிங் 1-3 மணிங்க. இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது 6 மணி. நீங்கள் எப்போது முன்ன நாள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மழை சீசன்னா அப்படின்னா 10 மணிக்கே ஊற வச்சுருங்க. ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா 3-4 மணிக்கு ஊற வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நம்ம கூழ் காய்ச்சும் போது அதோடய புளிப்புத்தன்மையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே வந்த புளிப்புலாம் பார்த்திங்களா, அப்படியே நுரக்கட்டி வந்திருந்தது. இதை நல்லா கலந்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சொம்பு அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2 சொம்பு அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி ஒலை வந்ததும், மேலே கொதிப்பு வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒலை வந்ததும் நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம போட்ட அரிசி கம்பு எல்லாமே கரெக்டாக வெந்து வரும்போது அந்த கூழ் பதமும் கரெக்டாக இருக்குங்க. சிம்மில் வச்சுட்டு அதை கொட்டுங்க, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. நான் இப்போ இதை குறைஞ்சபட்சம் 1-20 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேங்க. அதோடய பச்சை வாசனை போயிட்டு அந்த கூழோட வாசனை அந்த கிச்சனில் அவ்வளோ சூப்பராக பரவும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு சோளம் தனித்தனியாக கூட செய்யலாம். இது சேர்ந்தாப்பில் நான் எப்பயும் வீட்டில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது இல்லைங்களா, இப்போ கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன், அது ஏன்னா நிறைய பொங்கும் கேஸ்கிட்டெல்லாம் ஆகும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மதியத்துக்கு. பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நான் காலையில் செஞ்ச கூழ் இப்போ நான் மதியம் உங்களுக்கு காட்டுறேன். நான் குழம்புக்கு இதை தான் நான் தொட்டுக்க போகிறேன். இப்போது அப்படியே கேக் மாதிரி எடுத்து இப்போது கரைச்சிக்கிறதுக்கு பசங்க கேட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு கரைச்சி கொடுக்குறேங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதில் தயிர் சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது கூட இந்த மாங்காய் ஊறுக்க கடிச்சிக்கிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.